சோப்ல மட்டும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 270 வெரைட்டிஸ் இருக்கு. பாக்கே 10 ரூபாய் தான். ஸ்டார்டிங் சோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸே போட்டு காச்சி எடுத்து போட்ட எக்ஸ்ட்ராக்ட் ஆனியன் ஷாம்பு இருக்குங்க bro. 500 ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட்ல பிசினஸ் ஆரம்பிச்சிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இந்த கிட்டோட காஸ்ட் 3 கொடுத்தா. இதுவும் சோப் தான். இது சோப்பா. ரீசன்ட்டா ஒரு ஆர்டர் பண்ணோம். 1000 சோப் பண்ணோம். வாங்குனோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கே வரும். ஹேர் கண்டிஷனர் இருக்கு, ஹேர் ஷாம்பு, ஹேண்ட் வாஷ். இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷிங் bro. லிப் பாம் பேக் ஆஃப் 3, சாக்லேட் சோப். சாக்லேட்ல சோப். ஆமா. வாழ்க்கையில எல்லாரும் ஒரு டைம் ஆச்சு அந்த சோப்பை யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி என்ன bro இருக்கு அந்த சோப்? வணக்கம் தமிழ் மகனர்களே, இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டம் நசினூரில் அமைச்சக்கூடிய சிட்டாரா என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய சோப்ஸ், அதுக்கப்புறமா ஷாம்பூஸ், காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 200-250 வகையான சோப்ஸு, ஷாம்பூஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. வெறும் 4 ரூபாலேருந்து எங்கள்கிட்ட வந்து சோப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்ஸ் வந்து உருவாகுது, அது மட்டும் இல்லாமல் ஷாம்பூஸ் வந்து எப்படி உருவாகுது, எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ. வணக்கம், என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ் அண்ட் நம்ம கம்பெனி சிட்டாரா என்டர்பிரைசஸ். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ சோப்ஸு, ஷாம்பு, க்ரீம், ஜெல், லோஷன், சீரம், இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். சலூனுக்கு, எண்ட் யூஸருக்கு, எல்லாத்துக்குமே பண்ணுறோம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங் சோப்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபீஸ்லேருந்து இருக்குது. ஷாம்பு 1 லிட்டர் வந்து 170 ரூபீஸ்லேருந்து இருக்குது. கரெக்ட். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா ரீட்டெயிலும் இருக்கு, ஹோல்சேலும் இருக்கு. பிராண்டா உங்களுக்கு வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் வீட்டில இருந்து எடுத்து ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து மேக் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணுவோம். ஸோ பெரிய பெரிய பிளாக்ஸா வரும். அதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணுவோம். இதை விட பெருசா வரும். ஆமா, இதையவே கட் பண்ணியிருக்காங்க. பெரிய சைஸ் பிளாக்கா வரும். அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டுவாங்க. சோப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 270 வெரைட்டிஸ் இருக்குது. 270 வெரைட்டிஸ் இருக்குது. ஆமாம், எங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி தான் இருக்கும். அதையும் காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி சைஸ் மாதிரியாக பிரிச்சுருவாங்க. ஆமாம். ஸோ இந்த 1 கிலோ எத்தனை பார் வரும்? 12 பீசஸ் வரும். ஸ்டாண்டர்ட் 100 கிராம்ஸு 75, 125, 150 நம்ம 4 சைஸில் பண்ணுறோம். ஆமாம். ஷேப்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோப்பு ரெடியாகி பேக்கிங் பண்ணி முடிச்சு உங்களுக்கு 30 டேஸ் ஆகுங்க. அதாவது போடுறது 5 மினிட்ஸ் தான். கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காயணும். ஸோ ஒரு 30 டேஸ் காயணும். உங்களுக்கு சோப்பு வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கும். அதெல்லாம் இவாப்ரேட் ஆகிற காய வைக்கணும். நார்மலாக காய விட்டால் போடும். என்ன சொல்லுங்கள்? ஸோ இதாக ரெட் வைன் சோப்பு இருக்குது, ஆலோவேரா சோப்பு இருக்குது, ஆலோவேரா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டாங்கி மில்க்கு, அங்கே சார்கோலு, ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி இருக்கும். ஆமாம், கஸ்டமைஸ்டாக பண்ணி தரோம். ஸோ அது 12 சோப்லேருந்து பண்ணிக்கலாம். உங்கள் ஓன் யூஸ்க்கு எனக்கு 12 சோப் வேணும், இந்த பொடி வேணும், இந்த ஆயில் போட்டு வேணும், இது பண்ணி வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆமாம் ப்ரோ, நம்ம 5 இயர்ஸாக இருக்கோம். ISO சர்டிஃபைட் கம்பெனி அண்ட் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். எந்த இஷ்யூஸுமே வராது. இங்கே ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் எக்ஸ்பீரியன்ஸ் கெமிஸ்ட் தான். ஆமாம் ஆமாம். எல்லா ப்ராடக்ட்டும் லேப் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஹேர் ஆயில் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனியன் ஹேர் ஆயில். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரம், ஹேர் சீரம். இது வந்து ஷாம்பு ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இது வந்து க்ளே பவுடரு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் வர்றதெல்லாம் இதிலேருந்து வரும். ஓகே. ஸோ இந்த லாக்டோகாலமைன் க்ரீம் எல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு ரா மெட்டீரியல் இது தான். அண்ட் இது வந்து ஸ்மெல்லுக்கு போடுறது. இது வைனு, ரெட் வைன். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக இது ரெட் வைன். ஸோ ரெட் வைன் சோப்பு தான் போடுறாங்க. ஆமாம் ஆமாம். ஒரு 5-6 மினிட்ஸ் அவ்வளோதான், ரெடி ஆகிடும் இது. அதுக்கப்புறம் மோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணுவாங்க. பிளாக் வந்து இந்த சைஸ் வரும், இந்த சைஸ் வரும் ஃபுல்லாக. நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதான் அந்த சோப்புக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். day next day வந்து ஹார்ட் ஆயிரும். ஒன் டேல அதுவே ஹார்ட் ஆகும். ஆமா. அதுவே ஹார்ட் ஆயிரும். அதுக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணிட்டு ஓகே. கியூரிங்க்கு போய்டும். ஓகே சோ இங்க வந்து manufacture பண்ணி கட் பண்ணி பேக்கிங் பண்ணலாம். ஆமா. பேக்கிங் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே லைனா போகும். ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் சிங்கிளா போர் பண்றது. இது என்ன மாடல்? இது டிசைன் இருக்கும். ஓகே. So मैं किलो और लेयर होती है किलो और लेयर माल और लेयर ये वाले कस्टमर ऑर्डर कर ओके तो इधर लिप बाम्स வந்து கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அது தோண மாதிரி இது பேக்கிங் பண்றாங்க சோப் நீங்க நம்ம அங்க எடுத்து பார்த்தோம் இல்லையா அதே சோப் பேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேக்கிங்ல கூட வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆமா என்ன இதுவோ அந்த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பண்றோம் சோ ஆர்டர்லாம் முடிச்சு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம் எல்லா கிராம்ஸும் போடுறாங்க ஸ்டார்டிங் फ्रॉम 5.5 கிராம்ஸ்ல இருந்து 150 கிராம்ஸ் வரைக்கும் பண்றோம் கியூரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன ப்ராசஸ் கியூரிங் சோப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராப் பண்ணி பாக்ஸ் பண்ணி போறதுதான் சோ அதுதான் நடக்குது ஆமா அத ராப் பண்ண சோப்பிங் இருக்கு பாருங்க ஓகே இந்த மாதிரி ராப் பண்ணிடுவோம் இதுலயும் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கு இது ஒரு ஸ்டாண்டர்டான பேக்கிங் இத இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு பாருங்க இது ஒண்ணு இருக்கு அது ஒண்ணு இருக்கு ஆமா கொஞ்சம் பிரீமியமான சோப்னா இந்த டைப் போடுவோம் ஓகே மேக்ஸिमम என்ன பிரைஸ்ல போடுறீங்க bro soap 100 grams வந்து ஸ்டார்ட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா manufacturing cost வந்து 38 ரூபீஸ்ல இருந்து இருக்கு 38 ரூபீஸ்ல இருந்து அது ரீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா 75 80 வரைக்கும் பண்ணுவாங்க ஓகே சோ இப்ப நிறைய பேருக்கு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கு இது வந்து தைரியமா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் bro 3 டைம்ஸ் ப்ராஃபிட் இருக்கு 300% ப்ராஃபிட் 300% ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரி வந்து 30% வந்து grow ஆயிட்டு இருக்கு இயர் ஆன் இயர் இத விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆமா நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நீங்க ஜஸ்ட் அவங்க வந்து எல்லா வர்க்ல நீங்களே பண்ணிறீங்க அவங்க ஜஸ்ட் ஆமா சேலுக்கும் வந்து நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தரோம் சோ ஃபர்ஸ்ட் manufacturing தான் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு ரிசோர்சஸ் ஒவ்வொரு வர சேல்ஸ்க்கு தேவையான வழிகளும் பண்ணி தரோம் இப்போ நான் வந்து ஒரு சோப் இந்த மாதிரி காஸ்மெடிக்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் சோ உங்ககிட்ட இருந்து நான் ப்ராடக்ட் வாங்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும் என்ன மார்க்கெட்டுக்கு போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதும் ஸோ அதுக்கு என்ன மாதிரி செய்யணும் டிசைனிங் பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே நம்மகிட்டே இருக்குது ஃபுல் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றோம் பேக்கிங் கூட நீங்களே பேக்கிங் வரைக்கும் நம்மளே பண்ணுறோம் ஓகே என்ன பட்ஜெட் ப்ரோ ஒரு சின்னதாக ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 lakhs பட்ஜெட் இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமாம் ஸோ இது வேறு என்ன சப்போர்ட் பண்ணி கொடுங்க இது இல்லாமல் நமக்கு அடிஷ்னலாக என்னென்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து பண்ணித்தரோம் ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் agencies மூலமா டை பண்ணியிருக்கோம் சோ இதுல கமிஷன் பேசிஸ்ல வர்க் பண்ணி தருவாங்க சோ நீங்க தனியா ஆமா ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல சேல்ஸ் கமிஷன்ல வர்க் பண்ணி தருவாங்க இது இல்லாம நம்ம சைடுல இருந்து ரீட்டைல் கடைக்கு வந்து கொண்டு போறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து கொடுத்துறோம் இப்போ நிறைய பேர் வந்து பிராண்ட் ஆரம்பிச்சுறாங்க சோ அது வந்து எப்படி நம்ம விக்க முடியாது கரெக்ட் நம்ம சப்போர்ட் வந்து த்ரூட்டா இருக்கும் ஃபுல்லா பண்ணி தரோம் சோ ரீட்டைல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஓன் vehicles இருக்கு ரெண்டு வண்டி இருக்கு கடைக்கு ரெகுலரா லைன் போகும் சோ அந்த இது போய் பிளேஸ் பண்றது எடுத்துட்டு வரது எல்லாமே வந்து பண்ணி தரோம் தமிழ்நாடுக்குள்ள அனுப்பிச்சிருக்கீங்களா அந்த நம்ம ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுக்குள்ள போட்டுருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிராண்டட் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து பிளேஸ்மென்ட் பண்ணி தரோம் இப்போ நம்ம சோல் சோப் வந்து என்னோட ஓன் பிராண்ட் சோ நம்மளுது வந்து பாத்தீங்கன்னா பிரிடாமினன்ட்லி ஆன்லைன் தான் சோ என்னோட 80% ஆஃப் பிசினஸ் வந்து பிராண்ட் manufacture பண்ணி கொடுக்கிறதுல தான் இருக்கு சோ நாம என்னோட சோப் எதுக்காக இருக்குன்னா ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்களோ அது நம்ம பிராண்ட்ல செக் பண்ணிட்டு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துறோம் சோ உங்க பிராண்ட பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஆமா எனக்கும் ஐடியா கிடைக்கும் சோ இங்க எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு சோ இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிராண்ட் வந்து இருக்கு இந்த மாதிரி சோர்ஸ்ல வந்து வெளிய வாங்குறாங்க சோ நல்லாவே போகுது சோ எனக்கு as a business-ஆ நம்ம சைடு பாத்தீங்கன்னா month on month வந்து 40-50% வந்து growth இருந்துட்டு இருக்கு சில பேர் வந்து எனக்கு raw material மட்டும் கொடுத்தீங்கன்னா நானே manufacture பண்றோம் அதுவும் பண்றோம் சொல்லியும் தரோம் workshop இருக்கு சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபீஸ்ல இருந்து 8000 வரைக்கும் இருக்கு 2500னா என்ன பொருள் 2500னா சொல்லி தர விஷயம் எல்லாமே ஒண்ணுதான் 8 பேர் ஒண்ணா கம்பைன் பண்ணி எடுப்போம் குரூப்பா எடுப்போம் 8000 ரூபீஸ்னா 1 on 1 ஒருத்தருக்கு மட்டும் 1 on 1 சோப் மட்டும் இல்ல எல்லாமே சோப்பு ஷாம்பு அத இங்க உள்ள பண்ற எல்லா விஷயமும் எதுனாலும் கத்துக்கலாம் அவங்க காம்படிட்டரா ஆயிடுவாங்க bro கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க போனாலும் கத்துக்க தான் போறாங்க அது நம்மளே சொல்லி கொடுத்துறலாம்ல Okay. Finished products bro so finished product ama so idu hotel pora shampoos ama mini idu vandha anga fill panniteranga illaya lotion okay adanoda packing ulla irukku ஒவ்வொரு இது இருக்கும். இது ஒரு ஃபினிஷ் பண்ண பேக்கிங் கம்ப்ளீட் ஆனது. கம்ப்ளீட் ஆனது ஆமாம். இது என்னது ப்ரோ? மாய்ஸ்சரைசருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு கண்டிஷனர். ஓகே. ஃபோமிங் இது வந்து உங்க கம்பெனில இல்லைங்க பிராண்ட் அது. நம்ம இங்க manufacturer ஒரு பிராண்ட். ஓகே. ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்க்கு பண்ணி தரோம். சோ இது ஃபுல்லா வந்து ஸ்டிக்கரிங். ஆமா. ஃபினிஷிங் பண்றாங்க. அடுத்து மேல அந்த கவர் பார்த்தோம் இல்லீங்களா? ஓகே. மேல அந்த கவர் போட்டு ஃபினிஷ் பண்றது. சோ இந்த மாதிரி கவரிங் பண்ணிட்டு மேல கவரிங் வந்து ஷ்ரிங்க் பண்ணனும். ஒரு டனல் ஷ்ரிங்க் ராப் டனல் ஹீட் இருக்கும். சோ இது பண்ணீங்கனால ஹீட் ஆகும். சோ இந்த ப்ராடக்ட் விட்டா சோ இந்த மாதிரி டைட்டா ராப் ஆயி வந்துரும். Dispatch section. Dispatch section. So, full packing la mudishittu ama box panni delivery ku poradhukku. So, indha mari box la undu. Ama. So, idu vandu mudicha product. So, idu oru box la evlo piece poradhukku. Bro, idu appo andha mari illing bro. Customer oda requirement da. Indha box modakondu customize panni tharom. Order கொடுக்கறாங்க எவ்வளவு நாள் கொடுக்கறாங்க bro? manufacturing க்கு 1 month ஆயிடும் ஃபுல்லா. அதாவது நான் சொல்றது ஒண்ணுமே இருக்காது, ஃபுல்லா டிசைன் பண்ணி இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸும் நம்ம தான் பிரிண்ட் பண்ணிருக்கோம். இந்த பாக்ஸ் நீங்க தான் டிசைன் பண்ணீங்க? நாங்க தான் டிசைனும் பண்ணிருக்கோம், பிரிண்டும் பண்ணிருக்கோம். உள்ள இருக்கிற ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணது தான். ஓகே. சோ இதுக்கு உங்களுக்கு 1 month ஆகும். 1 month ஆகும். எக்ஸ்பைரி எல்லாம் bro 2 years இருக்கு. 2 years guaranteed expiry date இருக்கும். and raw materials கேட்டிங்களே அது ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க, பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் raw material கேட்டவங்களுக்காக பேக் பண்ணி கொடுக்குறோம். அதுவே நம்மளோட வெப்சைட் இருக்கு suppliersoceity.in. raw materials எல்லாமே கொடுக்குறோம். raw materials வந்து வெப்சைட்ல தான் ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட்ல டைரக்டா ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். எல்லாமே انا இங்க இருந்து தான் கேட்போம். ஆமா. ஓகே. ஷாம்பு, கிரீம், ஜெல், லோஷன், ஓகே. சீரம், அப்புறம் ஆயில், லிப் பாம், லிப்ஸ்டிக்ஸ், அப்புறம் ஹேர் வாக்ஸ், ஹேர் ஜெல். சோ ஜெல்ல எல்லா டைப்ஸும். ஓகே. சோ இவ்ளோ manufacture பண்ணுவீங்க. எவ்வளவு கம்பெனிஸ்க்கு இப்ப பண்ணி கொடுத்துருக்கீங்க? சோ நம்ம இப்போ கரண்ட்ல ரன்னிங் பிராண்ட்ஸ்ல இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 40 பிராண்ட்ஸ் வந்து ரெகுலரா ரிபீட்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆமா, டோட்டலா பண்ணது வந்து ஒரு 170 பிராண்ட்ஸ் கிட்ட பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா லேப். சோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் ஆறதுக்கு முன்னாடி R&D பண்ணுவோம். சோ R&D எல்லாமே இங்க தான் இருக்கும். அதான் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதவதான் இருக்குற ரீசன் அதான். வந்து ஒரு சோப்ஸ் வந்து அந்த டீனியர் பாலியா மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணுவோம். நம்ம சோப்ஸ் வந்து 80% TFM இருக்கும். கிரீம் லோஷன் மேக்கிங் செக்ஷன், manufacturing செக்ஷன். அதாவது என்னன்னா பேஸ் மட்டும் போடுவாங்க. சோ சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இங்க போடுறது. ஓகே. இது என்னது bro actually? உங்களுக்கு அந்த 5 kg கிரீம் இந்த மாதிரி போடுறதுக்குலாம் போடுவோம். ஷியர் மிக்ஸர் இது பேரு. ஓகே bro. சோ சின்ன பேட்சஸ் வரறதெல்லாம் வந்துட்டு இங்க பண்ணுவோம். and soap கேட்டிங்களா ஷேப்? ஓகே bro. இதுவும் soap தான். இது soap-ஆ? ஹோட்டல்ல கை கழுவுற வைக்கிறதுக்கு. இது soap தான். வரல. சோ ஷாம்பூஸ் எல்லாமே இங்க தான் manufacture. ஆமா. ஓகே. எத்தனை வகையான ஷாம்பு bro manufacture பண்றீங்க? bro அது again 250 varieties இருக்கு. ஷாம்பூஸ்ல இருக்கு. பேக்கிங் மெட்டீரியல் ஸ்டோர் ரூம் bro அது. பேக்கிங் மெட்டீரியல். சோ இந்த பாக்ஸ் கண்டெய்னர் எல்லாமே இது ஃபுல்லா இங்க தான் இருக்கு. ஆமா. சோ இப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி கண்டெய்னர்ஸ் வேணுமோ ஆமா. அது எப்படி bro? அது நீங்களே bro நம்மட்ட இருக்கிற ஸ்டாக்னா கம்மி குவாண்டிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஓகே. பல்கா வேணும்னா manufacturer கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கலாம். ஓகே. நீங்க அவங்களே வாங்கி கொடுத்தாலும் நீங்க ஆமா. சோ ஃபுல்லா raw materials. ஓகே. இப்போ மினிமம் இங்க இருக்க ஸ்டாக் வச்சு எவ்வளவு நாளைக்கு bro? இது ஏன் bro 1 மந்த்க்கு வரும்? 1 மந்த் தானா? 1 மந்த் தான் வரும். அவ்வளவுதான். ஓகே. என்ன செக்ஷன்? இது வந்து gift boxing bro. gift box. சோ நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு அடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அனுப்பிச்சுறதுக்கு ஓகே. நம்ம சேனல்ஸ்க்கு அன்பாக்ஸிங்க்கு அனுப்பிச்சுறலாம். கொஞ்சம் நல்ல பிரசன்டேஷன் இருக்கிற மாதிரி தேவைப்படும் gift box. சோ gift box fully customizable. ஓகே. இந்த பாக்ஸோட அவுட்டர் வந்து வேணுங்கறத டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்குள்ள என்னென்ன bro பேக்கேஜ் மாதிரி? இந்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா சைஸும் என்ன சைஸ் வேணுமோ பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி ஒன் பிராண்ட்ல நீங்க போட்டு தரோம். ஆமா. ஓகே bro. சோ இதேதான் இந்த சைஸ்ல ஒன்னு இருக்கு பாருங்க. குட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்ல bro தரீங்க? bro இந்த பாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80 rupees வரும். வெறும் பாக்ஸ் மட்டும். ஓகே. உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க எதை என்ன பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே bro. இது வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் ஓகே நமக்கு சேல்ஸ் ஆபீஸ் எல்லாமே இங்க இருக்கு. இதுதான் டிசைனிங் அண்ட் சேல்ஸ் ஃபுல்லா இங்க நடக்குது. சேல்ஸ் ஆபீஸ் நம்மளது ஊட்டில இன்னொரு ஆபீஸ் இருக்குங்க bro. ஓகே bro. சோ 4-5 people அங்க வர்க் பண்றாங்க. ஓகே. டிசைனிங் டிபார்ட்மென்ட், வெப்சைட் டெவலப்மென்ட், அப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் இங்க பண்றாங்க. நாங்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணால் இங்கே தான் கால் வரும். ஆஹா, ஊட்டிக்கு போவோம். ஓகே, ஸோ அது என்ன மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்காக அங்கே வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ, இங்கே வந்து அந்த டீமுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இங்கே வந்து விசிட் பண்ணுறவங்கள பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணலாம், இங்கே டேரெக்டாக வரலாம், டேரெக்டாக வந்து பார்க்கலாம், ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம், ஓகே சாம்பிள்ஸ் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஸோ இப்போ அந்த கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அது வந்து இங்கே தான் நடக்குமா? இங்கே தான் நடக்கும். அந்த லேப் ஏரியா பார்த்தீங்க இல்லையா? ஓகே ப்ரோ, அங்கே நடக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு செக்ஷனுக்காக போய் கற்றுக்கலாம், டேரெக்டாக சொல்லித்தரும். ஓகே ப்ரோ, அந்த கிளாஸஸ்லாம் மந்த்லி இந்த குறிப்பிட்ட நாளில் தான்? ஒன் ஆன் ஒன் வந்து எவ்ரிடே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குன்னே டெடிகேட்டடாக பீப்புள் இருக்காங்க. ஓகே, நீங்கள் போய் கற்றுக்கலாம். இந்த கம்பைன் ஆகிறது வந்து உங்களுக்கு அந்த 5 people 10 people கம்பைன் ஆனதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, ஏன் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க? ப்ரோ நிறைய இருக்காங்க, சேம் அதே தான். இப்போ நம்ம க்ரீமு ஷாம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 pieces-லேருந்து உங்கள் பிராண்டுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணித்தரும். ஓகே, இதே மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே சேம் திங், 1000 pieces எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அதாவது ஒரு ஷாம்பு டைப் பண்ணுறீங்கன்னா அதில் 1000 piece பண்ணணும். ஓகே, அண்ட் அதுலேயும் வந்து ஃபினிஷிங் பேக்கேஜிங்லாம் வந்து பண்ணி தர மாட்டாங்க. ஓகே ப்ரோ, ஸோ இது நம்ம வந்து எண்ட் டு எண்ட் ஃபினிஷிங் பண்ணி தரோம், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டு அண்ட் சேல்ஸு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு எல்லாமே பண்ணி தரோம். ஓகே ஓகே, ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி 10 இடத்துல அலைஞ்சு பண்ண வேண்டிய விஷயத்தை ஒரே இடத்துல பண்ணி தரோம். ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லை பல்காக ஹோல்சேல் வாங்கினா ஒரு மினிமம் குவான்டிட்டின்னு இருக்கும் உங்ககிட்ட? ப்ரோ ஹோல்சேல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம பிராண்டில் வாங்குறீங்கன்னா 10,000 வாங்கினா போதும். 10,000 வாங்கினா கரெக்ட். பிராண்ட் வந்து உங்களோட ஓன் பிராண்டு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் போடணும் அப்படின்னா 1.5 lakhs ஆகும். ஓகே ப்ரோ, எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் அதில் எத்தனை பீஸ் ப்ரோ ஆக்சுவலாக? ப்ரோ அது சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பொறுத்து ஒரு 6 to 7 products எடுக்கலாம். 7 products எடுத்துலாம் 100 pieces. ஸோ மொத்தம் 700 pieces கிட்ட வரும். 700 pieces. ஸோ அந்த பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஆயிடுச்சு, ஸோ திருப்பி அவங்க ரீஸ்டாக் பண்றாங்கன்னா அதுக்கும் அதே பிரைஸ் தான் அதேதான். ஓகே ப்ரோ, சோ இப்போ அந்த 1.5 இன்வெஸ்ட் பண்றாங்கல, ஆமா ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு ப்ரோ கிடைக்கும் உங்களுக்கு? 3 times ப்ரோ, சோ அப்போ 4.5 lakhs வெளியில வரும். 4.5 lakhs வெளியில வரும். ஓகே ப்ரோ, அண்ட் இது மட்டும் இல்லாம நான் வந்து எனக்கு புது பிராண்ட் 1.5 lakh பட்ஜெட் இல்ல, ஆனா என் பிராண்ட்ல விக்கணும் அப்படினா ரெடியா ப்ராடக்ட்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே, சோ அதுல அவங்க பிராண்ட் ஸ்டிக்கர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி கஸ்டமைஸா இல்லாம ரெடி ப்ராடக்ட்ஸ். சோ அது வந்து நீங்க ஒரு வேரியன்ட்ல 50 பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். சரி ப்ரோ, இப்போ வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, ஸோ அது இருந்தாலும் வந்து கஸ்டமருக்கு வந்து நான் ஏன் உன்னை சூஸ் பண்ணணும், உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட் வரும். ஸோ அது என்ன ப்ரோ பண்ணி தருவீங்க? நம்ம கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரே ரீசன் என்னன்னா இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து நிறைய வரணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான எல்லா எஃபர்ட்டும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே தான் வரும். ஓகே, அது அதுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதா எங்களோட மோட்டிவ். ஓகே ப்ரோ, ஸோ இதுக்காக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ரீட்டெயிலுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துறீங்க? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ஷாம்பு இருக்குங்க ப்ரோ. ஆனியன் ஷாம்பு பை 1 கெட் 1. இது என்ன பிரைஸ்? 100 rupees. 100 ரெண்டுமே சேர்த்து 100 rupees. ஓகே, எவ்வளோ ml ப்ரோ இது? ப்ரோ இது வந்து உங்களுக்கு 100 ml 2 piece வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாதிரி பீசஸ் தான். இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டர் பண்ணோம், 75,000 soap பண்ணோம். 75,000 soap இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே ப்ரோ, ஸோ நம்மகிட்ட ஒரு 5,000 piece எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, 5 piece பேக்கு 75 ரூபா வரும். அந்த பேக்கு 5 piece வந்து 75 rupees. ஓகே, ஸோ இது 250 grams இருக்கும். ஓகே ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோல்ட்ல ஊத்தி கட் பண்ணோம் பாத்தீங்களா, அதுல எக்ஸ்ட்ரா வரும். சோ சின்ன பீஸா இருக்கும். ஓகே, ஸ்மால் பீசஸ். இந்த பேக்கே 10 ரூபாய் தான். பேக்கே 10 ரூபாய் தான். ஓகே, சோ இது வாங்குனோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு வரும் தாராளமா வரும். சோ இப்போ நிறைய சோப்ஸ்லாம் வந்து தண்ணில உடனே சீக்கிரம் கரைஞ்சிரும், எனக்கு வந்து ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்களே ப்ரோ, நம்ம சோப் எவ்வளவு நாள் ப்ரோ? ஒரு 28 bath கேரண்டட். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கண்டிஷனர் இருக்குது, ஹேர் ஷாம்பு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷு. ஸோ இதெல்லாம் வந்து 35 rupees 40 rupees அந்த மாதிரி தான். 40 rupees தான், அவ்வளோதான் வரும். இது வந்து பாருங்கள், இது என்னது ப்ராக்சுவலா? இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷும் ப்ரோ. ஃபேஸ் வாஷ் 25 rupees. லிப் பாம் பேக் ஆஃப் 3. ஓகே, 50 rupees. இது வந்து வாஷிங் லிக்விட், ஹேண்ட் வாஷ் மாதிரி. ஹேண்ட் வாஷ் இது வாஷ் பண்ணுங்க ப்ரோ, Dress எல்லாம் வாஷ் பண்ணுங்க. Dress வாஷிங் லிக்விட் இருக்கு. ஓகே, சோ அது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு 30 rupees தான் வரும். 30 rupees நான் சொல்றது பாட்டிலோட. ஓகே, அண்ட் வேற என்ன இருக்கு ப்ராடக்ட்ஸ்? லிப் பாம் இருக்கு. லிப் பாம்ஸ்ல எத்தனை வெரைட்டி ப்ரோ வச்சிருக்கீங்க? ப்ரோ அதுலயும் ஒரு 70-80 வெரைட்டி இருக்கு ப்ரோ. இப்போ சாம்பிளுக்கு மூணு இருக்கு. இது ஆர்டர் பண்றதுல எக்ஸ்ட்ரா வராது தான். ஓகே ப்ரோ, சோ இதெல்லாம் என்ன சோப் ப்ரோ? இது இது வந்து சாக்லேட்ல சோப். ஆமா, ஓகே, ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சாக்லேட்ல சோப். சாக்லேட் ஆரி. ஓகே, Okay, bro. Okay, bro. So this is bro. So reseller packing, bro. So வீட்ல இருக்குறவங்க வாங்கி விக்கலாம் சொன்னா இல்லையா? Okay. 500 ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட்ல பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம். 500 ரூபாய் இருந்தா போதும். 500 ரூபாய் இருந்தா போதும். இதுல என்னென்ன bro இருக்கு இந்த பேக்ல? உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணோம்னா ஒரு கேட்டலாக். Okay. ஓகேங்களா? சோ நம்ம ஓன் பிராண்ட் சோல்ங்கிறது இதுல இருக்க கூடிய products எல்லாமே இருக்கு. Full details என்னென்ன யூஸ் பண்ணலாம். என்ன benefits என்ன டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்கு. ஃபுல்லா இருக்கு. இது எல்லாமே samples. Shampoos வரும். இது எல்லாமே ஷாம்பு variety. எல்லாமே ஷாம்பு. ஒவ்வொன்னு வேற வேற அப்புறம் ஒவ்வொன்னு ஒரு ஒரு variety. அதாவது மூணு ஒரு variantல 5. ஒரு variantல 5 இருக்கு. ஓகே. சோப்பும் வந்து பாத்தீங்கன்னா 4 variant சோப்பு. ஓகே. ஒவ்வொன்னுலயும் 4 பீஸ் இருக்கும். உள்ள இந்த மாதிரி இருக்கும் குட்டி குட்டியா. ஓகே bro. சோ இத எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இத வாங்கிட்டு நம்ம சர்க்கிள்ல வந்து சாம்பிள்ஸ் கொடுத்துறது. ஓகே. நான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துர்க்கேன். ரீசெல்லிங் எடுத்துர்க்கேன். ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க அப்படினு சாம்பிள் கொடுத்துட்டு ஓகே bro. ஆர்டர் எடுத்துட்டு எங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப ரீசெல்லர்ஸ் உங்க கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இந்த கிட்டோட காஸ்டிங் திருப்பி கொடுத்துறேன். ஃப்ரீயா? ஃப்ரீ. 500 ரூபீஸ் ரீஃபண்ட் பண்ணிரோம். ஓகே. சோ இது வந்து அவங்க 500 ரூபீஸ் உங்க கிட்ட வாங்குறாங்கன்னா எவ்வளவுக்குலாம் சேல் பண்ணலாம் bro? இதுல வந்து நம்ம சோப்ஸ் வாங்குறோம் அப்படினா ஓகே 30% மார்ஜின் இருக்கும். 30% மார்ஜின் இருக்கும். ஓகே. சோ 800 அந்த மாதிரி உங்களுக்கு. ஆமா. இந்த 30% என்னன்னா இன்க்ளூடிங் ஷிப்பிங். சோ 30% அவங்க வீட்டுக்கு லேண்ட் ஆயிரும். ஓகே. செகண்ட் பர்சேஸ் பண்றது வந்து ஒரு 5000 ல இருந்து பர்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அவங்க. ஓகே. ஓகே. நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சதுனா பர்சேஸ் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த சாம்பிள்ஸ் 30 பேருக்கு கொடுக்கலாம். ஓகே. கண்டிப்பா 25 பேருக்கு பிடிக்கும். ஓகே bro. சோ நீங்க ஆர்டர் எடுத்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ரீசேல் பண்றேன். ஆனா நான் ஆன்லைன்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படினால அந்த சப்போர்ட் தாராளமா பண்ணிக்கலாம். எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரோம். எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரீங்க. இது ஷாம்பு bro. ஷாம்பு இவ்வளவு பிரைஸ் 1 லிட்டர். 1 லிட்டரா? விலை 235 ரூபாய். 235. அவ்வளவுதான். ஓகே. சல்ஃபேட் ஃப்ரீ. ஓகே bro. பாரபன் ஃப்ரீ. ஓகே. சோ இப்ப சல்ஃபேட் இல்லாம போட்டா முடி கொட்டும் அந்த மாதிரி இஷ்யூஸ். ஆமா. சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவே 235 தான். ஓகே. சோ சில பேர் இப்ப நிறைய பேர் வந்து ஆர்கானிக் மாறிட்டு இருக்காங்க. ஒரு கெமிக்கல்ஸ் எனக்கு வேணாம். ஆர்கானிக் சோப், ஆர்கானிக் ஷாம்பூஸ் இருக்கு, ஆர்கானிக் சோப்ஸும் இருக்கு. அது manufacture பண்றோம். ஓகே bro. And full natural soap ஒன்னு manufacture பண்ணோம். essential oil அதெல்லாம் போட்டு making cost ₹450. afford பண்ண முடியாதுங்கறத தாண்டி அது ரீட்டெயில் வந்து ₹1300 ஆகுது. இப்போ வித்துட்டு இருக்காங்க. ஓ. அந்த மாதிரி சோப்ஸ் நீங்க பண்ணி தரோம். ஓகே. நான் அந்த சோப்பை வந்து இந்த வீடியோக்கு ஸ்பெஷலா தான் ₹450 தரேன். வாழ்க்கையில எல்லாரும் ஒரு டைம் ஆச்சு அந்த சோப்பை யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி என்ன bro இருக்கு அந்த சோப்? bro சீரியஸா டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ₹450 சோப் சொன்னேன் இல்லையா? ₹450. ஆமா. ஜாஸ்மின் பர்கமோட் ஆரஞ்சு வேற வித்தியாசமா இருக்கு. சோ இது என்னன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸே போட்டு காய்ச்சி எடுத்து போட்ட எக்ஸ்ட்ராக்ட். ஓகே. கொழுமிச்சங்காய் அப்புறம் ஆரஞ்சு. ஓகே. மூணும் சேர்த்து பண்ண சோப்பு. இது இங்க தான் manufacture பண்ணோம். ஓகே. சீரியல் ஆர்டிஸ்ட் நீலிமாக்காக பண்ணது. அவங்களோட பிராண்டுக்கு. அவங்களோட ஓன் பிராண்ட். ஓகே. நான் ஓபனிங்லயே இருக்கும். ஓகே. சோப்போட ஃபினிஷிங் இதுதான். ஓகே bro. ஸ்மெல் பண்ணி பாருங்க. சோப்பே இப்படி தான் இருக்கு. ஆமா. ஓகே. இது ஒரு சோப் வந்து ₹450 மேக்கிங் காஸ்டிங் bro. இது எவ்வளவு நாள் bro ஆச்சு நீங்க பண்றதுக்கு? bro இது வந்து एक्चुअली சோப் செஞ்சு ஒரு மாசத்துல யூஸ் பண்ண முடியாது. 3 மாசம் காயணும். ஓகே. இன்னைக்கு செஞ்சா 90 நாளைக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணவே முடியும். ஓகே. இது எவ்வளவு நாள் bro எக்ஸ்பைரி ஏதாவது இருக்கா? bro 2 years. எல்லாத்துக்கும் 2 years. ஓகே. இது வேற ஏதாவது பிராண்ட் அண்ட் இதனோட ரீட்டெயில் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா $1070. ஓகே. bro இப்ப நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு என்னால சேல் பண்ண முடியல அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க bro? நாங்க வர்க் பண்றது முடிஞ்ச வரைக்கும் அந்த இதுக்கு வராம இருக்கறதுக்கு எல்லா சர்வீசஸும் கொடுக்கிறோம். ஓகே. இன் கேஸ் அந்த ஒரு கட்டம் வருது அப்படினா ஓகே. சோ இப்போ இன்னைக்கு சர்ப்ளஸ் எல்லாம் கொடுக்கிறோம் பாத்தீங்களா? ஓகே bro. அந்த மாதிரி முடிஞ்ச ஸ்டாக் மாத்தி விடுவோம். சோ என்னால முடிஞ்ச சப்போர்ட் சோ ஆஃபர் போட்டு சேல் பண்ற மாதிரி ஐடியா வாட் எவர். அதாவது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் கஸ்டமர்ஸ் ஒரு 15-20000 பீப்பிள் இருக்காங்க. 20,000 ரீட்டைல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த இது இருக்கு இல்லையா? இது bro ஆனியன் ஷாம்பு. ஓகே. ₹200 ஸ்டாக் இருந்தது. ஓகே bro. ஸ்டேட்டஸ் வச்சு 5 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. ஓகே bro. சோ இதுவும் இன்னொரு பிராண்ட் தான் போட்டுட்டு எடுக்கல. அவருக்கு கேஷ் வேல்யூல வந்து வசூல் ஆகல, எடுக்க முடியல. ஓகே bro. சோ முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணி தரோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏனா காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதே அளவுக்கு இழக்கவும் கூடாதுன்னு பாக்குறவங்க. கண்டிப்பா. சோ யாருக்கும் இழப்பு இல்லாம வின்-வின் சினாரியோ எப்படி கிரியேட் பண்ணி பண்ண முடியுமோ அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து பண்ணி தரோம். ஓகே bro. கடையில வந்து எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்கு. ஆமா. சோ இது வந்து எப்படி ஆர்டர் பண்றதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். ஓகே. சோ three channels. Okay. So first thing is our office call center number. Okay. So 4 numbers. Okay. Either one number you call and pick. So one to one you call. Okay. 4 numbers in the description. Okay. And second option is website. Website order. So raw materials suppliersoceity.in. Our soul own brand products on the soul wellness.in. Okay. The bulk surplus products are Citara Group.in. Okay. So 3 website la irukku. The bulk products enna irukku abingra maasa maasam நம்ம numbers la status vepanga. Video vandu kadasi irukku paathirpinga appdi solli nenikiren. So eppadi nama daily payanpaduthakudiya soap, shampoos, cosmetics la vandu uruvagudha appdi solli paathirpinga. So adu mattum illama na chinna da vandu business start panna appdi solli nenikiranga ellathukkume vandu full and full support vandu panni kudukuraanga. Just neenga vandu invest panna mattum bodhu full and full packing la irundhu manufacturing la irundhu adhe maari kadasila vandu end product kudukura varaiku ellathiliyume avanga vandu support ah irukanga. And enala business vandu start pannito run panna theriyala appindravangalukku vandu adukapramavum vandu adhu eppadi sale பண்றது அப்படி சொல்லி அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எப்படி சோப் வந்து தயாரிக்கிறது அப்படி சொல்லி கத்துக்கணும்னால இவங்கள்ட்ட வந்து டைரக்டா நீங்க வந்து கத்துக்கலாம். இந்த சின்னதா ஒரு business start பண்ணனும் அப்படி சொல்லி நினைக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து ரொம்பவே யூஸ்புல்லான ஒரு பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருக்கு. சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க வந்து இவங்கள்ட்ட வந்து சோப்ஸ் வாங்கணும் அப்படி சொல்லி நினைச்சீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அதுக்கு அப்புறமா அவங்களுடைய வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து சின்னதா ஒரு business start பண்ண போறேன். எனக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து போடுறது தெரியல அப்படினாலும் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் வந்து நீங்க டைரக்டா கால் பண்ணி நான் அந்த மாதிரி ஒரு business start பண்ண போறேன் எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கனால அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்திருக்க ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய தமிழ் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.